Hi friends, great day to all. Welcome back to Rainbowtalk channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா நம்ம friend listல இருந்து கேட்ட கேள்வி இது. என்னன்னா எனக்கு கருமுட்டை வளர்ச்சியே இல்லைன்னு சொல்கிறாங்க ஹாஸ்பிட்டலில். நான் ஒன்றுக்கு பல முறை ஃபாலிகுலர் ஸ்டடி செய்து பார்த்துட்டேன். அதன் பிறகு நான் நிறைய இன்ஜெக்ஷனும் போட்டுட்டேன். ஆனால் கருமுட்டை வளர்ச்சியே இல்லைன்னு சொல்கிறாங்க. நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பொதுவாக நீங்கள் நிறைய முறை ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிட்டீங்க, கருமுட்டை வளர்ச்சி இல்லை அப்படின்னா என்ன பண்ணணுங்கிற காரணங்களை நான் முதல்ல நான் சொல்லி விடுகிறேன். என்னென்னா, முதல்ல உங்களுடைய ஹார்மோனல் மற்றும் ஃபுல் பாடி செக்கப் வந்து கண்டிப்பாக பண்ண வேண்டும். எதற்காக அப்படின்னா, கருமுட்டை வளர்வதற்கான ஹார்மோன் நிறைய நம்ம உடலில் இருக்கிற மற்ற ஹார்மோன்களுடன் தொடர்பு கொண்டவையாக இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், உங்களுக்கு நீர்க்கட்டி, தைராய்டு, உங்களை டயபெட்டிக் ஏதேனும் ஒரு தொந்தரவு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கருமுட்டை வளர்ச்சி தடைபடும். அதே நேரத்தில் கருமுட்டை வளர்ச்சிக்கு உரித்தான ஏஎம்ஹெச் ஹார்மோன் அப்படின்னு இருக்குது. ஏஎம்ஹெச் அளவு ஹார்மோன் சரியான அளவு இருந்தால் மட்டும்தான் கருமுட்டை நல்ல வளர்ச்சி இருக்கும். அதனுடைய அளவு குறைவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கருமுட்டை வளர்ச்சி வந்து இருக்காது. இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, கண்டிப்பாக ஹார்மோனல் டெஸ்ட் வந்து பரிசோதனை செய்து பாருங்கள். அதில் ஏஎம்ஹெச் ஹார்மோனின் அளவு சரியாக இருக்கா அல்லது குறைவாக இருக்காங்கிறத மற்றொரு முறை நீங்கள் கேட்க வேண்டும். ஏனென்றால் இதன் அளவு குறைவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கருமுட்டை வளர்ச்சி தடைபடும். ஸோ இதை செய்த பிறகு, இந்த பரிசோதனைலாம் செய்த பிறகு எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லைன்னு சொல்கிறாங்க, ஆனால் கருமுட்டை வளர்ச்சி தடைபடுது அப்படின்னா, இப்போ நம்ம சொல்கிற டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். முதல்ல நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, மக்கா ரூட்டு. இது என்ன சொல்லுவாங்கன்னா, எல்லா கடையிலுமே மக்கா வேறு அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் ஒரு சில இடத்துல தான் மக்கா ரூட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை என்ன பண்ணணும் அப்படின்னா, இது பவுடராக எல்லா கடையிலுமே வந்து அவைலபிளாக இருக்குது. நாட்டு மருந்து கடை, ஆன்லைனில் இது கிடைக்கிது. இந்த மக்கா ரூட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த பவுடரை காலை மற்றும் மாலை இரண்டு வேளையும் ஒரு டீஸ்பூன் பாலில் கலந்து வந்து குடிக்க வேண்டும். இது எதற்காக அப்படின்னா, இறந்த செல்களை புதிய செல்களாக உற்பத்தி செய்வதற்கு உதவிகரமாக இருக்கும். பொதுவாக கருமுட்டை வளர்ச்சிக்கு விட்டமின் பியும் விட்டமின் சியும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதில் இந்த மக்கா ரூட்டில் அதிக அளவில் இருக்கிறனால இது பெண்களுக்கு கருமுட்டை வளர்ச்சியை தூண்டுவிப்பதற்கும், ஆண்களுக்கு இது விந்தணுக்களில் உள்ள உயிர் அணுக்களை அதிகப்படுத்துவதற்கும் உதவிகரமாக இருக்கும். இதை ஆணும் சரி பெண்ணும் சரி இருபாலரும் வந்து பயன்படுத்தலாம். இந்த மக்கா ரூட்டை எப்போ எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னா, ஒன்ஸ் மென்சஸ் ஸ்டார்ட் ஆன அந்த நாளிலிருந்து எடுத்துக்கொள்ளுங்கள். வாரத்திற்கு 3 நாட்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். ஏன்னா இது ஃபுல்லாக விட்டமின் சத்துக்கள் மற்றும் ஃபாஸ்பரஸ் எல்லாம் நிரம்பி இருக்கிறதுனால இது கருமுட்டையின் வளர்ச்சிக்கும் ஆரோக்கியத்திற்கும் ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து நாம் பார்க்கக்கூடியது என்னென்னா, அவகேடா பழம். இந்த அவகேடா பழம் மேக்ஸிமம் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கக்கூடிய ஒரு ஐட்டம் தான் இது. வாரத்திற்கு 3 நாட்கள் அவகேடா பழத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும். மிக முக்கியமான ஒன்று என்னென்னா, சன்லைட் கட்டாயமாக உடலில் பட வேண்டும். ஏன்னா விட்டமின் டி அப்படிம்பாங்க, இந்த டெஸ்ட்டும் வந்து ஹாஸ்பிட்டலில் பண்ணி பார்ப்பாங்க. விட்டமின் டி அளவு குறைவாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கருமுட்டை வளர்வதில் தாமதம் ஏற்படும். ஸோ என்ன பண்ணணும்னா, சூரிய வெளிச்சம் உடல் மீது கட்டாயமாக பட வேண்டும். காலை மற்றும் மாலையில் இள வெயில், உங்கள் உடல் தாங்கிக் கொள்கின்ற அந்த சூடு எப்போ இருக்கோ கண்டிப்பாக அந்த நேரத்தில் சூரிய வெளிச்சம் படுகின்றபடி உடலை வந்து முழுவதுமாக காணப்பட வேண்டும். நடைப்பயிற்சி மற்றும் உடற்பயிற்சி கட்டாயமாக வேண்டும். ஏனென்றால் பெண்களுக்கு இடுப்பை சுற்றி சதைப்பகுதி அதிகமாக தென்படும். அது என்ன நடக்கும்னா, இடுப்பை சுற்றி இரத்த ஓட்டத்தை அது குறைவுபடுத்த ஆரம்பிக்கும். அதனால் கண்டிப்பாக யூட்ரஸில் செல்லுகின்ற இரத்த ஓட்டம் தடைபடுவதால் கருமுட்டை வளர்ச்சி தாமதமாகும். அதற்கு என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா, நடைப்பயிற்சி கட்டாயமாக மேற்கொள்ள வேண்டும். ஒரு சிலர், நாங்கள் வெளியே போக முடியலை, வீட்டில் ரொம்ப ஒர்க் இருக்குது, இல்லை நாங்கள் வேலைக்கு போகிறோம், எங்களால் பார்க்க முடியலை, நடக்க முடியலதுக்கப்புறம் அப்படின்னா, வீட்டிலேயே டெரஸில் பெரிய 8 ஷேப்பில் வந்து போட்டுக்கோங்க. அந்த 8 ஷேப் வாக்கிங் நடைப்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏனென்றால் எந்த அளவுக்கு நடைப்பயிற்சி நாம் நடக்கிறோமோ அந்த அளவுக்கு உடல் முழுவதும் இரத்த ஓட்டம் சீராக நடைபெறும். அது உங்களுடைய கருமுட்டை வளர்ச்சிக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கக்கூடியவை. கடைசியாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னா, இஞ்சி. இஞ்சி மரப்பா மிட்டாய், முன்னாடி கேள்விப்பட்டிருப்போம் இந்த இஞ்சி மரப்பா மிட்டாயின்னு.
இஞ்சி எந்த அளவுக்கு நாம் பயன்படுத்துகிறோமோ அந்த அளவிற்கு உடலில் உள்ள நச்சுக்கள் வெளியேறும். அந்த வகையில் வாரத்திற்கு ஒரு நாளாவது இஞ்சியை வந்து உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படின்னா, இஞ்சி டீயாக பயன்படுத்தலாம், இல்லாட்டினா இஞ்சியை நீங்கள் சுக்காக்கி வச்சுக்கோங்க. வாரத்திற்கு ஒரு முறை நம்ம இஞ்சி டீ குடிப்போம்ல, அதே மாதிரி சுடுதண்ணீர் இல்லாட்டா தண்ணீரில் சுக்கு பவுடரை போட்டு கொதிக்க வச்சு வந்து குடிக்கலாம். இந்த மாதிரி இஞ்சியை அடிக்கடி உணவில் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஏனென்றால் அதில் இருக்கின்ற காரத்தன்மை உங்களுடைய கர்ப்பப்பையில் தொற்றுக்கள் எதுவும் அண்டாமல் பாதுகாக்கும். இதுவரைக்கும் நாம் பார்த்த மக்காரொட்டு, அவகேடா பழம், நடைப்பயிற்சி, சூரிய வெளிச்சம் உடலில் படுவது, இவை எல்லாமே என்ன பண்ணும்னா, கருமுட்டை வளர்ச்சிக்கு தேவையான ஹார்மோனை இயற்கை முறையில் தூண்டுவிப்பதற்கு உதவிகரமாக இருக்கக்கூடியது. ஸோ இவை எல்லாவற்றையும் கண்டிப்பாக ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள். டெஃபினட்டாகவே கருமுட்டை வளர்ச்சி அடையும். அதே நேரத்தில் உங்களுக்கு ஓவுலேஷனும் விரைவிலேயே ரெகுலராக நடப்பதற்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்குன்னு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.